Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி chicken biryani. வாங்க இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்புல ஒரு சட்டி வச்சிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். 7 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் காஞ்சோனே வெங்காயம் 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினோடனே நம்ம 2 தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கோம், 4 பச்சை மிளகா லேசாக கீறி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும், அது வரையும் வெயிட் பண்ணலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அதில் நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சையோடு போகிற வரைக்கும் வதக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம இப்போ அதில் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்தோன்னே 300 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் பட்டை ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். எல்லாத்தையும் சேர்த்தோன்னே நல்லா ஒரு பரட்டிக்கலாம். மசாலா தூள் எல்லாம் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரால் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ், 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு இந்த சாப்பாடுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது கொதி வந்துருச்சு. அதில் ஆரஞ்சு கலர் கேசரி கலர்னு இருக்கும், அதை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டம்ளர் பாஸ்மதி அரிசியை கழுவி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கணும், அதை இப்போ சேர்த்துக்கலாம். உள்ள அரிசி சேர்த்தோன்னே ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, அரிசிலாம் உடஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு வாயில் வச்சு பார்த்துக்கலாம். சரியாக இருக்குது. நம்ம அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப லேசாக உப்பு வைக்கிற மாதிரி தெரியணும், அதுதான் சரியான அளவு உப்பு. அரிசி வெளியே தெரிகிற வரைக்கும் ஓப்பன் பண்ணியே வேகட்டும். அரிசிலாம் இப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பரட்டி தம் போட்டுடலாம். கொஞ்சமாக நெய்யே ஊற்றிக்கலாம். இப்போ ஏர்லாம் வெளியே போகாதபடி நல்லா காயில் பேப்பர் போட்டு நல்லா சீல் பண்ணிடலாம். ஒரு தவாவை சூடு பண்ணிக்கலாம். தவா சூடு வந்ததுக்கப்புறம் இந்த சட்டியை தூக்கி அது மேலே வச்சுக்கலாம். மேலே ஒரு வெயிட்டாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் இப்போ 10 நிமிஷம் இருந்துருச்சு. அடுத்தது நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். நல்லா ஒரு இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சாவூர் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.